ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா. மத்தேயு 26:27 28 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அவருடைய இரத்தம் என்ன செய்யுமாம்? பாவ மன்னிப்பு உண்டாக்குமாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. அது மட்டும் இல்லை, அடுத்து என்ன சொல்றாரு? அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சீஷர்களோடு கூட தான் அவர் பந்தி இருக்கிறாரு. அவங்க கிட்ட உங்களுக்காக அப்படின்னு அவர் சொல்லலை, இது யூதர்களுக்காக, இது இஸ்ரவேலர்களுக்காக அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்படுகிறதாம்? அநேகருக்காக. அதாவது இந்த உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த ரத்தம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. அதான் இந்த இடத்துல அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இல்லையா? அது என்ன புது உடன்படிக்கை? புது உடன்படிக்கைன்னு இயேசு சொல்றாருன்னு சொன்னால் அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? அது என்னன்னு பார்ப்போமா? பழைய உடன்படிக்கை ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆபிரஹாமுடைய பண்ணுகிறார். அது ஆதியாகமம் 15 இருக்கிறது. நம்ம ஆதியாகமம் 15 பார்ப்போம். இந்த இடத்துல ஆபிரஹாம் ஒரு தரிசனத்தை காணுகிறான். அதுல கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரஹாம் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என்கிட்ட தமஸ்கு ஊரான் ஆகிய எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய பிள்ளைதான் எனக்கு வந்து சுதந்திரவாளியா இருப்பானோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்ல, அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி, நான் உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அப்புறம் என்ன சொல்றாரு? வானத்தை அண்ணாந்து பாரு, அதுல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, இந்த நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமா? அது என்ன முடியாது இல்லையா? அது போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரங்க அவனுக்கு வாக்கு பண்றாரு. இப்போ ஆபிரஹாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கிறான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்த கர்த்தர் நானே. அப்படி ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து கர்த்தர் ஆபிரஹாமை அழைத்து வந்து இந்த கானான் தேசத்துல வைத்திருக்கிறார். இந்த கானான் தேசத்தை ஒரு நாள் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரஹாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். உடனே ஆபிரஹாமுக்கு ஒரு சந்தேகம். ஆபிரஹாம் உடனே என்ன கேட்கிறான்? இது கண்டிப்பா நீர் எனக்கு கொடுப்பீன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அதுக்கும் என்ன சொல்றாரு? நீ வந்து 3 கிடாரியையும், 3 வெள்ளாட்டையும், 3 ஆட்டுக்கடாவையும், 1 ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆபிரஹாம் என்ன பண்றாரு? இந்த கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டையும் எடுத்து கொண்டு போய் 2 துண்டம் பண்ணி அதை எதிர்க்க எதிர்க்க வைக்கிறாரு. நடுவுல ஃபுல்லா ரத்தம். 2 கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. பறவைகளை துண்டம் போடல, அப்படியேதான் வச்சிருக்கிறாங்க. இப்போ இருளானப்புறம் மாலை நேரம் வந்த பிறகு கர்த்தர் அந்த இடத்துல வராரு. கர்த்தர் வந்து ஆபிரஹாமோட பேச தொடங்குறாரு. அப்போ அவரோட உடன்படிக்கை அவர் சொல்றாரு, பாருங்க, உன்னுடைய சந்ததி வந்து அந்நிய தேசத்துக்கு போவாங்க, அந்த இடத்துல 400 அவங்களை சேவிப்பாங்க, அந்த இடத்துல அவங்களுக்காக வேலை செய்வாங்க, அவங்களால உபத்திரவப்படுத்தப்படுவாங்க, அதுக்கப்புறம் 400 கழிச்சு அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க, அந்த சமயத்துல நான் போய் அவங்கள கூட்டிட்டு இந்த தேசத்துக்கு திரும்ப வருவேன், அதுவும் வெறுமையா வருவேன்னு சொல்ல, அங்கிருந்து கூட்டிட்டு வரும்போது அநேக பொருட்களுடனே அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள் அப்படின்னு கர்த்தர் அங்க வாக்கு பண்றாரு. அப்போ கூட்டிட்டு வரும்போது இந்த தேசத்தை அவங்களுக்கு சொந்தமா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்ற வர்றாரு இங்க கர்த்தர்? யோசேப்பின் காலத்துல இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்துக்கு போறாங்க இல்லையா? எகிப்துக்கு போயிட்டு அந்த பஞ்சகாலம் முடிஞ்ச உடனே அவங்க திரும்ப இங்க வரல. அவங்க என்ன பண்றாங்க? அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, எகிப்து தேசத்திலேயே செட்டில் ஆயிட்டு அவங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேற பார்வோன் வந்த உடனே இவங்களெல்லாம் அடிமையா நடத்த ஆரம்பிச்சு பயங்கர உபத்திரவத்துக்குள்ளாகி அதுக்கப்புறம் இவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு அப்பதான் வந்து கர்த்தர் அவங்கள மீட்டு கொண்டு வர்றாரு இல்லையா? அததான் வந்து தேவன் எப்ப சொல்றாரு? ஆபிரஹாம் காலத்திலேயே ஆபிரஹாம் கிட்டேயே எல்லாத்தையும் விவரமா சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவங்க போவாங்க, அந்த இடத்துல உபத்திரவப்படுவாங்க, அந்த இடத்துல இருந்து நான் அவங்கள மீட்டு கொண்டு வந்து இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உடன்படிக்கையை பண்ணும்போது என்ன பண்றாரு? அந்த 2 கட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா ஆபிரஹாம், அதுக்கு நடுவுல அவர் கடந்து போறாரு கர்த்தர். அது கடந்து போறாரு அப்படின்றத எப்படி உணர்றான் அவன் அப்படின்னா, அந்த இடத்துல புகையும் அக்னியுமா இருக்கிறது. அந்த ரத்தத்தை அவர் கடந்து போகும்போது எப்படி இருக்கு? 2 நடுவுல ரத்தம் இருக்கு இல்லையா? அந்த ரத்தத்தை கடந்து போகும்போது அக்னியும் புகையும் அந்த இடத்த அப்படியே கடந்து போறத ஆபிரஹாம் பாக்குறான். இப்படி கர்த்தர் அந்த இடத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மனிதனுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறார். அதாவது உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க 2 சேர்ந்துன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. நான் இவ்வளவு பணம் போடுறேன், நீ இவ்வளவு பணம் போடு, நாளைக்கு இதுல ஒரு வருமானம் வந்ததுன்னா அது இவ்வளவு உன்னை சேரும், இந்த அளவுக்கு என்ன சேரும், இந்த மாதிரி ஷேர்
அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, அதுல ரெண்டு பேரும் சைன் பண்ணுவாங்க இல்லையா. அதே போல கர்த்தர் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்போ கர்த்தர் இந்த இடத்துல அவர் பண்ண அவர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுப்பேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு, சைன் பண்ணிட்டாரு. ஆபிரகாம் கேட்கிறான், இதை எப்படி நான் வந்து நம்புறது அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் அந்த நம்பிக்கைக்காக அந்த இடத்துல அந்த துண்டங்களின் நடுவே கிராஸ் பண்ணி அவர் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டாரு. இப்போ கர்த்தர் என்ன கேட்கிறாரு, மனுஷனை நீயும் எனக்கு ஒரு சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுதான் என்ன அந்த உடன்படிக்கை என்னன்னு ஆதியாகமம் 17 வாசிப்போம். ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன். இங்க என்ன சொல்ல வராரு, உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அப்போ உனக்கும் எனக்கும் சொல்லும் போது அது ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமானதல்ல, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததி முழுவதுக்குமான அது உடன்படிக்கை தான். அது சொல்லுறார் கர்த்தர், உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அவருடைய ஆசீர்வாதங்களை சொல்றாரு பாருங்க, நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இப்போ அவனுக்கு என்ன வாக்கு பண்றாரு கர்த்தர், உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உன் பேர் இனி ஆபிராம் அல்ல ஆபிரகாம் அப்படின்னு அவனுடைய பெயரை மாற்றுகிறார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல இந்த உடன்படிக்கை, உன்னை மிகவும் திரளாய் வலுக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் போதே உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவாய் அவனுக்கு ஆசீர்வதித்து வாக்கு பண்ணுகிறார். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவனாய் இருக்கும்படி, உனக்கு மட்டும் நான் தேவன் இல்லை, உனக்கு பின்வரும் சந்ததிக்கு, உன்னிலிருந்து அநேக ஜாதிகள் எழும்புவார்களே அவர்கள் எல்லாருக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு. அவர் என்ன சொல்றாரு, என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். இந்த உடன்படிக்கை எதற்காக பண்ணுகிறார் கர்த்தர், அவர் ஆபிரகாமை அழைத்து அநேக வாக்குந்தத்தங்களை பண்ணுகிறார் இல்லையா. தன்னுடைய வார்த்தைகளை அவர் உறுதியாய் செய்வேன் என்று சொல்லி உடன்படிக்கையை செய்கிறார். நான் வாக்கு பண்ணின அந்த எல்லாம் உனக்கு நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லி நான் உடன்படிக்கை செய்து விட்டேன், அதாவது அந்த துன்பங்களின் நடுவே கடந்து போய்விட்டேன். இப்போ நீயும் உனக்கு பின்வரும் தலைமுறையை தலைமுறையாய் வரும் சந்ததியும் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல உறுதியாக கூறுகிறார். நான் சொன்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க எல்லாம் ஒன்று செய்யணும், தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன் நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற இந்த இடத்த இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு. 8 கவனிங்கள், கடைசி பகுதி, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இதுல அந்த உடன்படிக்கையில என்ன இருக்கு, நான் தான் உங்களுக்கு தேவன்றத அவங்க அறிக்கை பண்ணும்படியாய் அந்த உடன்படிக்கையை செய்கிறார்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். நாங்க இப்ப கொடுக்க போற அந்த உடன்படிக்கைய நீ மட்டும் இல்ல, உனக்கு பின் வரும் சந்ததி தலைமுறை தலைமுறையாக வருகிற எல்லாரும் இதை கடைபிடிக்க வேண்டும், நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கை என்னன்னு மட்டும் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டே வந்தாரு. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு, சகல ஆண் பிள்ளைகளும் உன் சந்ததியில பிறக்கிற சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இங்க விருத்த சேதனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 11 சொல்லுகிறது பாருங்க, உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். எதுக்கு அடையாளமா இருக்கிறது இந்த விருத்த சேதனம், உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரு அந்த உடன்படிக்கையிலன்னு பாருங்க, விருத்த சேதனத்தின் மூலம் நான் தான் உன் தேவன் என்பதை நீ இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறாய். கர்த்தர் அவர்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா இந்த விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது.
மற்ற ஜனங்களிடத்திலிருந்து இவர்களை வித்தியாசம் பண்ணும்படியாய், பிரித்து எடுக்கும்படியாய், மற்ற ஜனங்களுக்கும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணும்படியாய் இந்த விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. எதற்கு இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார் கர்த்தர்? அப்போதான் தேவனால அவர்களுக்கு அவர் செய்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அவர் அவர்களுக்கு நிறைவேற்ற கூடும். ஏன் கர்த்தர் வந்து அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை மறந்துடுவாரா? இல்ல, நிச்சயமா அவர் மறக்கிறவரே இல்லை. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஏன் அவரை நினைவு கூறணும்னா, இவர்கள் உடலில சுமந்து கொண்டிருக்கிற அந்த அடையாளம் அவங்களுக்கு நினைவு கூற வேண்டும். இது கர்த்தர் என்னோட பண்ணின உடன்படிக்கை. கர்த்தர் வந்து எதுக்காக இந்த உடன்படிக்கை எனக்கு பண்ணினார், இத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த உடன்படிக்கையில இருக்கு அப்படின்றதுக்காக தானே எனக்கு பண்ணினார் அப்படின்னு அவங்க நினைவு கூர்ந்து அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அடையாளத்தை ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அதை தன்னுடைய உடலிலே அடையாளமாய் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்றாரு இல்லையா. அப்படி பண்ணா மாம்சம் இந்த இடத்துல துண்டிக்கப்படும், கூடவே என்ன வரும், ரத்தமும் வரும் இல்லையா. உடலிலே எந்த பகுதியில வெட்டினாலும் ரத்தம் வரும், அது இயல்புதான். இங்க நுனித்தோலின் மாம்சம் துண்டிக்கப்படுகிறது, அதனால் ரத்தமும் சிந்தப்படுகிறது. அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும் என்று கர்த்தர் இங்கே கூறுகிறார். இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்களுக்கு நான் இவைகளை எல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் அந்த இடத்துல நினைவு கூறும்படியாய் இந்த விருத்த சேதனத்தை அவர்கள் உடலிலே அடையாளமாய் சுமக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, இந்த ஜனங்கள் என்னதான் கர்த்தரை விட்டு விலகி வேற தேவர்களை சேவித்தாலும் தங்களுக்கு ஆபத்து என்று வரும்பொழுது கர்த்தரை நோக்கிதான் என்ன பண்றாங்க, விண்ணப்பம் செய்கிறார்கள். நான் என்ன நினைக்கிற, அப்போதான் இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைவுக்கு வருகிறது என்று. கர்த்தரும் பாருங்க, அவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருந்தாலும் அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் அவங்க ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது, இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு போயிட்டா இப்பயே இருந்துட்டு என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, பின்வாங்கல, தன்னுடைய ஜனங்களை காக்கும்படியா அவர் ஓடோடி வருகிறார் அந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த கிட்ட குமாரன் வந்து தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை தன்னுடைய தகப்பின் இடத்துல இருந்து ஆஸ்தியை எல்லாம் பிரிச்சு கொண்டு போயிட்டு துன்மார்க்கமான வழியில எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம வெறுமையா சேற்றோடும் சகதியோடும் அவன் திரும்பி வரான் அந்த இடத்துல. தகப்பன் இடத்துல திரும்பி வரும்பொழுது அந்த தகப்பன் அந்த குமாரனை பார்த்த உடனே சந்தோஷத்தோட ஓடி போய் அவன் எப்படி இருக்கிறான்றதெல்லாம் பார்க்கல. அவனுடைய உடல் எப்படி இருக்கு, அவனுடைய சரீரம் எப்படி இருக்கு, அவனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவன் முகத்துல எல்லாம் சேரோட சகதியோட வந்திருக்கிறானே அதெல்லாம் அவர் பார்க்கல. ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிழிஞ்சு போயிருக்கே அதெல்லாம் பார்க்கல. அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, அந்த மகனை போய் கட்டி அணைத்து முத்தம் இடுகிறார். இதுதான் நம்மளுடைய பரமபிதா. நம்ம என்னதான் அவரை விட்டு விலகி 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 போனாலும் நம்ம திரும்பி அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே ஓடி வந்து நம்மளை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. நம்ம அது எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட சகதியில எப்படிப்பட்ட சேத்துல இருந்தாலும் தேவன் என்னதான் பாக்குறாரு, உன் மனசை மட்டும்தான் பாக்குறாரு. உன் மனசு மட்டும்தான் பார்த்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. நீ என்ன நோக்கி கூப்பிடுறியா அப்படின்னு மட்டும்தான் அவர் பாக்குறாரு தவிர, அவரு நீ எப்படி உன்னோட சரீரம் எப்படி இருக்குன்றத அவர் பார்க்கல. உன்னுடைய இருதயத்தை அவர் கண்டு ஓடி வந்து உன்னை கட்டி அடைத்து முத்தமிட்டு அந்த சேற்றுல இருந்து உன்னை எப்படி கழுவி சுத்திகரிக்கிறது தான் அவர் பார்ப்பார். அது போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தடவை அவரை விட்டு விலகி ஓடி போய் ஆபத்துல சிக்கி கொண்டாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது என்ன செய்யறார் கர்த்தர், ஓடி வந்து அவர்களை காப்பாற்றுறார். ஏன் அவர் இப்படி செய்யறார், ஏனென்றால் அவர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். எதனால அவர் ஓடி வராரு, அவர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். வெறும் பேப்பர் பேனாவால பண்ணின உடன்படிக்கை அல்ல அது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பண்ணின உடன்படிக்கை. ஏன் கர்த்தர் அதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார், அதுல அப்படி என்னதான் இருக்கு, அந்த விருத்த சேதனத்துல என்னதான் இருக்கு, அதை பார்த்த உடனே எதுக்கு தேவன் வந்து ஓடி வராரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு நாள் என் குமாரன் இந்த பூமிக்கு வருவார், உங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவருடைய மாம்சம் பிக்கப்படும். உங்களுக்கோ அந்த நுனித்தோலின் மாம்சம் தான், கொஞ்சோண்டு மாம்சம். அவருக்கோ உடல் முழுவதும் உள்ள மாம்சமும் பிக்கப்படும். உங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவருடைய ரத்தம் சிந்தப்படும். உங்களுக்கோ சில துளி ரத்தம் மட்டுமே, அவருக்கோ தன் உடலில் உள்ள கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்படும். இப்படிப்பட்ட உன்னதமான அடையாளத்தை உங்கள் உடலிலே சுமந்து கொண்டு வருகிறீர்கள். இதனால நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உங்களை பார்த்து உங்களுக்கு இரக்கம் செய்யவில்லை. என் குமாரனின் மாம்சமும் என் குமாரனின் ரத்தமும் அந்த உடன்படிக்கையும் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. அதனாலதான் உங்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. பாருங்க, அன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இரக்கம் கிடைக்கிறது, கர்த்தரிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் மாம்சமும் தான். இன்றைக்கும் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் மூலமாகவும் ரத்தத்தின் மூலமாகவும் தான் நமக்கும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெரிதான கிருபை கிடைக்கிறது. அந்த ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு சிலுவையில கிறிஸ்து ரத்தம் சிந்தினதோடு முடிந்து விட்டதா அவருடைய வேலை? இல்லை, இன்றைக்கும் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆதியிலிருந்து பாத்தீங்கன்னா ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரைக்கும் என்ன பேசியிருக்கும், கர்த்தரிடத்துல போய் தங்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகளை, தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை தான் பேசியிருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நமக்கு எந்த கொடுமையும் நடந்துவிடக் கூடாது என்று நமக்காக இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுதாங்க அந்த புதிய உடன்படிக்கை.
பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு மனுஷரும் இயேசுவை அடையாளப்படுத்தும் விதமாக தங்களுடைய மாம்சத்தையும் தங்களுடைய ரத்தத்தையும் சிந்துகிறார்கள். எதற்காக? தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே நாம் நம் சொந்த மாம்சத்தை வெட்ட வேண்டியதில்லை, நம் சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாகிறது என்று கலாத்தியர் 3:13-14 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது விளங்கும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பார்த்தீங்களா, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையிலே தொங்கினார். எதுக்காக அப்படி நடந்தது? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கும் வந்து சேரும்படியாக. மத்தேயு 26:27 வசனத்தில் என்ன சொல்கிறார் இயேசு? அநேகருக்காகனு சொல்கிறார் இல்லையா, அந்த அநேகர் யாருன்னு இந்த வசனம் தெளிவுபடுத்துக்கிறது பாருங்க. அது புறஜாதிகளாகிய நாம தான், வேற யாருமே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் உரிமையோட பிதாவினிடத்தில் போய் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கும் சொந்தமாக இருக்கிறது என்று ஜெபித்து கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவரே சொல்லியிருக்கிறார்ல. அப்போது உரிமையோட பிதாவினிடத்தில் போய் கேட்கும்போது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது? நம்மை தீமைக்கு விலக்கி காத்திருக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை தருகிறது, பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது, சாபத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது, ஆசீர்வாதம் தந்திருக்கிறது, அவருடைய வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல் நமக்கு இருக்கிறது. மெயினாக அவர் பண்ணின உடன்படிக்கை எதற்காக? அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக தான் இல்லையா. 1 Corinthians 11:24 கடைசி பகுதி என்ன சொல்கிறது? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதாவது போஜனம் பந்தி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாராம்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ என்ன செய்யணும்? நம்ம திருப்பந்தியில் பங்கு பெறும்பொழுது என்ன நினைவு கூற வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை தான் நினைவு கூற வேண்டும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன தந்திருக்கிறது? பாதுகாப்பு தந்திருக்கிறது, விடுதலை தந்திருக்கிறது, பலன் தந்திருக்கிறது, ரட்சிப்பை தந்திருக்கிறது, மீட்பை கொடுத்திருக்கிறது, சுகத்தை தந்திருக்கிறது, வெற்றியை தந்திருக்கிறது, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறது, ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது, இவைகளை எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நான் நீதிமானாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக என் பாவங்களை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இதை தான் நீங்கள் நினைவு கூற வேண்டுமே தவிர, நான் பாவி, நான் வந்து எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, நான் குறைவாக இருக்கிறேன், நான் தோல்வியில் இருக்கிறேன், நான் எனக்கு பலன் இல்லை, ஆரோக்கியம் இல்லை இப்படின்னு இல்லாததை நீங்கள் யோசிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டது என்று முழு நிச்சயமாய் விசுவாசித்து அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர்.